கிறிஸ்திய சிவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வீரக்குறிச்சி புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, பொதுக்காலம் எட்டாம் வாரம் திங்கட்கிழமை இன்று உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்கா காலத்தை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பை, விண்ணேற்றத்தை, தூய ஆவியானவருடைய வருகையை நாம் கொண்டாடி இருக்கிறோம். பொது காலத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருச்சபை அன்னை மரியாள் திரு அவையின் அன்னை அல்லது திருச்சபையின் தாய் என்ற ஒரு விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. சாதாரணமா ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற விழாவை நாம் கொண்டாடுகிறோம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்று நாம் கொண்டாடுவது திருச்சபையின் தாய். திரு அவையிலே கன்னிமரியாளுக்கு உள்ள தாய்மையின் முக்கிய பங்கு, அவர் தன்னுடைய அந்த தாய்மையின் வழியாக திரு அவையை வழிநடத்துகிற பாங்கை கொண்டாடுகிற நாள் இந்த நாள். இது எப்படி இந்த விழா வந்துச்சு அப்படின்னு கூட நம்முடைய சிந்தனைகளிலே எழலாம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் 1964 நடந்த பொழுது அதனுடைய இறுதி உரையிலே திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். தன்னுடைய இறுதி உரைகளை பேசுகிற பொழுது அன்னை மரியாள் திருச்சபையின் தாயாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். இதனுடைய அடிப்படையில் தான் பிப்ரவரி மாதம் 11 2018 ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாள் திரு அவையின் அன்னையாக இருக்கிறாள் என்ற விழாவை நாம் கொண்டாட வேண்டும். அதுவும் இந்த தூய ஆவியானவருடைய விழா, பெந்தகோஸ்து விழாவினுடைய அடுத்த நாள் திங்கட்கிழமை நாம் கொண்டாட வேண்டும் என்று பணித்தார். இந்த 4-5 ஆண்டுகளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்படி என்னங்க சிறப்பு அம்சம் இருக்கு இந்த விழாவில்? அன்னை மரியாளை நிறைய சொல்றோம், பாவிகளுக்கு அடைக்கலம், துயருவுக்கு தேற்றரவு அப்படின்னா நிறைய அடைமொழிகள் சொல்றோம். திருச்சபையினுடைய தாய் என்று சொல்வதற்கு என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது? நிறைய பேசலாம். மூன்று சிறப்பு அம்சங்களை சுட்டி காட்ட நான் விரும்புகின்றேன். முதலாவதாக அன்னை மரியாள் இயேசுவின் தாய், அதுல எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு. அந்த இயேசு யாரு? திரு அவையினுடைய அடித்தளம் இல்லையா, அவர் தான் மூளைக்கல், அவர் தான் அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மேல்தான் அந்த திருச்சபை கட்டப்பட்டது. இந்த திரு அவையினுடைய மூளைக்கல்லாக இருக்கிற இந்த திருச்சபையினுடைய ஒரு காரணியாக இருக்கிற இயேசுவின் தாய் மட்டுமல்ல, மாறாக அவை ஏற்படுத்திய திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் அனைவரினுடைய தாய் என்ற ஒரு ஒட்டுமொத்த ஒரு பங்களிப்பை தருகிறது. யாரெல்லாம் இயேசுவை நம்புறோமோ, மரியாவை ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்ம எல்லாருக்கும் அன்னை மரியாள் தாய். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு, குறிப்பிட்ட இனத்துக்கு அல்ல, அல்லது இயேசுவுக்கு மட்டுமல்ல, இயேசுவினுடைய தாய் தான் நம்முடைய தாய் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்குமே அவர் தனிப்பட்ட முறையிலே தாயாக இருக்கிறார் என்ற ஒரு சிறப்பு அம்சத்தை தருகிறது. ஒரு விவிலிய மேற்கோளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அன்னை மரியாள், திருத்தூதர் யோவான், மற்ற சீடர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இயேசு அன்னை மரியாளை பார்த்து சொன்ன வார்த்தை, அம்மா இதோவும் மகன். இதோவும் மகன் என்று சொல்வது யோவானை மட்டுமல்ல, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கு இருக்கிற இந்த மானிடம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள், நீங்க எல்லாருக்கும் அம்மாமா, எனக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே அம்மாமா என்று இயேசுவே பணித்த, உருவாக்கிய அற்புதமான அன்னை. அந்த சிறப்பு அம்சத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் நம்முடைய வாழ்விலே சிந்திக்க, தியானிக்க அழைப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக தூயாவினுடைய வருகை, பெந்தகோஸ்தினால நம்ம திருச்சபையினுடைய பிறந்த நாள் என்று சொல்கிறோம். அன்னைக்குதான் திரு அவை மலர்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மாடி அறையிலே சீடர்கள் அன்னை மரியாளுடைய தலைமையிலே ஒன்று கூடியிருக்கிறார்கள். தூயாவி இறங்கி வருகிறார். தூயாவி இறங்கி வருகிற பொழுது, திரு அவை பிறக்கிற பொழுது தலைமை தாங்கியவர் யார்? அன்னை மரியாள். அன்னை மரியாள் தான் இந்த பிறப்பிற்கு ஒரு முழு முதல் காரணியாக, நடு மையமாக அவர் அங்கு இருக்கிறார். எனவே இந்த அன்னை மரியாள் ஒரு ஆன்மீக தாயாக நமக்கு மாறுகிறார்.
இயேசுவை பெற்றெடுத்த தாய், பயாலஜிக்கல் மதர் என்று சொல்லலாம். ஆனால் நமக்கெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் மதர், ஒரு ஆன்மீக தாயாக அன்னை மரியாள் மாறுகிறார். இங்கதான் ஒரு பிறப்பு நடக்குது, மாடி அறையில் நமக்கு தெரியுது இல்லையா. அன்னை மரியாள் மையமாக விளங்க சீடர்கள் எல்லாம் ஒன்று கூட தூயாவி இறங்கி வருகிறார். புது பொழிவு கிடக்கிறது. இவர்கள் எல்லாரும் வெளியே சென்று போதிக்கிறார்கள், எல்லாரையும் ஒன்றாக இணைக்கிறார்கள். திரு அவை மலர்கிறது. மையமாக இருக்கிற அன்னை மரியாள் நம் ஆன்மீக தாய், ஸ்பிரிச்சுவல் மதர். எனவே அவர் திருச்சபையின் அன்னையாக விளங்குகிற காரணத்தால் நாம் கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் பணிக்கிறார். மூன்றாவதாக, பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம்பிக்கை அறிக்கையிலே சொல்கிறோம், புனிதர்களின் உறவை விசுவசிக்கிறோம் என்று. இந்த புனிதர்களுடைய உறவை விசுவசிப்பதனுடைய காரணம் என்ன? அந்த புனிதர்களுக்கு எல்லாம் முத்தாய்ப்பாக தலைமையாக இருப்பவர் அன்னை மரியாள். அன்னை மரியாளினுடைய வழிவந்தவர்கள் தான் இந்த புனிதர்கள், திருத்தூதர்கள், பின்பு மற்ற அவரை இயேசுவை பின்பற்றியவர்கள் என்று தொடர்கிறது. தலைமை தாங்கியவர் யார்? அன்னை மரியாள். இயேசு விண்ணகத்திற்கு சென்றார், உங்களுக்கும் ஏற்பாடு செய்வேன் என்று சொன்னார். அப்படி சொன்ன இயேசு தன்னுடைய வாக்கை முதல் முதலிலே எண்பித்தது அன்னை மரியாளின் வழியாக. அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். விண்ணகம் உண்டு, தூய்மைக்கு நமக்கு ஒரு அழகான இடம் உண்டு, நம்முடைய புனிதத்திற்கு ஒரு இடம் உண்டு என்பதை அன்னை மரியாளின் வழியாக எண்பித்தவர் அன்னை மரியாள் சான்று பகர்கிறார். புனிதர்களுடைய உறவை ஒன்றிணைக்கிறவர் அன்னை மரியாள். நம்ம நவம்பர் 1ஆம் தேதி புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது அதைத்தான் சிந்திக்கிறோம், நாமும் புனிதர்களாக மாற முடியும். நம்ம சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் கூட புனித நிலைக்கு உயர முடியும். அந்த புனித நிலைக்கு உயர்த்துகிறவர், நம்மை உருவாக்குகிறவர், பண்புகளால் நம்மை பணிக்கிறவர், அரவணைக்கிறவர் அன்னை மரியாள். ஆகவேதான் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த மூன்று சிறப்பு அம்சங்களை நம்முடைய மனதிலே கொண்டு நிறைய சொல்லலாம். சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் மூன்று சிறப்பு அம்சங்கள். ஒன்று, அன்னை மரியாள் இயேசுவின் தாய் மட்டுமல்ல, சிலுவையின் அடியிலே இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட அற்புத தாய். அன்னை மரியாள் பெந்தகோஸ்தே திருநாளிலே மையமாக விளங்கி ஒரு ஸ்பிரிச்சுவல் மதராக, ஆன்மீக தாயாக விளங்கி ஒன்று சேர்க்கிறவர் அன்னை மரியாள். புனிதத்திற்கெல்லாம் மகத்துவமாக, மகுடமாக விளங்கி நம்மை அரவணைக்கிற தாயாக இருக்கிறார். எனவே அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கொண்டாட அழைப்பு விடுக்கிறார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாதோர் யாரும் இல்லை, அன்னை மரியாளை விரும்பாதோர் யாரும் இல்லை, தாய்க்கு மகுடம் சூட்டாதோர் யாரும் இல்லை, தாயை விரும்பாதோர் யாருமே இல்லை. அந்த தாய் நம்மோடு நம் வாழ்விலே பயணிக்கிறார். இன்பத்திலே, துன்பத்திலே, வாழ்வில் நட்டத்திலே, சோகத்திலே, எல்லா நிலைகளிலும், எல்லா நிலைகளிலும் அன்னை மரியாள் நம்மோடு பயணிக்கிறார். பயணிக்கிற அன்னையாக நம்முடைய வாழ்வில் இருக்கிறார். திருச்சபை ஒரு பயணத்தை, புனிதத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கிற ஒரு வழி. அந்த வழியிலே, பயணத்திலே நம்மோடு துணை நிற்பவர் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாளை திரு அவையின் அன்னையாக ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை சுவாசிப்போம், அந்த அன்பிலே வளர்வோம், அருளை வேண்டுவோம். வல்ல இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அந்தோணியாரும் நிறைவான அருளை பெற்றுத் தருவாராக. அன்னை மரியாளும் அதற்கான ஆசிரை நமக்கு பெற்றுத்தர பரிந்துரை செய்வாராக. வல்ல இறைவனுடைய அருளும் ஆசிரும் உங்களோடு இருக்கட்டும்.